ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் ஸ்னேகாணன் ஸ்நேகாணம் சேனல் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு வீர விளையாட்டை பற்றி தான் இது என்ன விளையாடுன்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் எப்படி ஜல்லிக்கட்டு ஃபேமஸ்ஸோ அதே மாதிரி கர்நாடகாவில் கம்பாலா அப்படிங்கிற ஒரு கேம் ஃபேமஸ் ஸோ இந்த ஃபே இந்த ஃபேமஸான நம்ம ஒரு பழமையான ஒரு வீர விளையாட்டை பற்றி தான் நம்ம இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ கம்பாலா லட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் தமிழ்நாட்டில் எப்படி நம்ம ஜல்லிக்கட்டில் காளைகள் அடக்கிறோமோ அதே மாதிரி கம்பாலன்றது வந்து கர்நாடகாவில் பஃபலோ ரேஸ் ஸோ மாடுகளில் ரேஸில் விட்டு இது பண்ணுறது தான் அது ரேஸ்னால் சாதாரணமாக சும்மா மண் தரையில் கிடையாது சகதி தரையில் ஓடுற விடுற ரேஸ் இது கிட்டத்தட்ட நூறு வருஷம் பழமையான விளையாட்டுங்க அண்ட் இது வந்து நவம் ஸோ நவம்பர் டு மார்ச் இந்த இந்த அஞ்சு மாதத்துக்குள்ளே தான் இது வந்து நடக்கும் இந்த கேம்ஸோ அந்த நேரத்தில் நீங்கள் நடக்கிறது பற்றி பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் கம்பளா ரேஸ் நடக்கிறதை பார்க்கலாம் இன்னமும் இது கிராமங்களில் சிறப்பாக நடந்துக்கிட்டு நடத்திக்கிட்டுருக்காங்க சில சீசனில் உழுது அந்த ஏற்படுத்து மாடுகள் தான் வந்து ஃபார்மர்ஸ்க்கு விவசாயிகளுக்கு ரொம்பவும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது ஸோ அந்த அறுவடை எல்லாம் முடிஞ்ச பிறகு மாடுகளுக்கு ஜஸ்ட் ஒரு தேங்க்ஃபுல் பண்ணுறோம் தேங்க் மாடுகளுக்கு தேங்க்ஃபுல்லாக அவங்களுக்கு ஒரு ரிலாக்ஸேஷன் மாதிரியாக இருக்கட்டும் இல்லை ஒரு ஸ்ட்ரெஸ் ரிலீஸ் பண்ணுற மாதிரி நம்ம ஒரு எப்படி நம்ம ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி எடுத்துக்கிறோமோ அதே மாதிரி மாடுகளுக்கும் ஜஸ்ட் ஒரு அஞ்சு மாதத்துக்கு ஒரு கேம்ஸ் மாதிரி கண்டக்ட் பண்ணுறாங்க இது வந்து ஒரு ஒரு வீர விளையாட்டுன்றதையும் சொல்கிறேங்க ஸோ ஃபா ஃபார்மர்ஸுக்கு மாடுகள் வந்து எல்லா விதத்துலேயுமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது ஸோ ஃபார்மிங்காக இருக்கட்டும் ட்ரான்ஸ்போர்ட்டேஷன்க்காக இருக்கட்டும் இல்லை மாடு ப்ராடக்ட்ஸ் வந்து நம்ம டெய்லி ப்ராடக்ட்ஸ் எல்லாத்துக்குமே நம்ம யூஸ் பண்ணுறோம் பாலாக இருக்கட்டும் மாட்டு சாணமாக இருக்கட்டும் மாடு கோமியமாக இருக்கட்டும் ஸோ எல்லாமே நம்ம எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணுறோம் ஸோ அதுக்கு தேங்க் பண்ணுற மாதிரி ஃபார்மர்ஸ் வந்து இந்த இது சிறப்பாக கொண்டாடிட்டுருக்காங்க கிராமங்கள்ல என்னமோ மாடுகள் மட்டும் ஃபார்மர்ஸ் ஹெல்ப்ஃபுல்லாக இல்லாமல் ஸோ ஃபார்மர்ஸ் மாடுகளும் வந்து ஃபார்மர்ஸுக்கு தேங்க் பண்ணுற மாதிரி இந்த கேம் இன்னொரு விதத்தில் சொல்கிறாங்க அது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸோ அவங்களுக்கு நேரத்துக்கு சாப்பாடு போடுறதா இருக்கட்டும் அவங்களுக்கு நேர் நேரத்துக்கு அவங்களுக்கு சாப்பாடு போடுறதா இருக்கட்டும் தண்ணி வைக்கிறதா இருக்கட்டும் ஸோ இந்த அவங்களுக்கு நோய் நொடி இல்லாமல் பார்த்துக்கிறதுக்கும் மாடுகளும் வந்து ஃபார்மர்ஸுக்கு தேங்க்ஸ் சொல்கிற மாதிரி இந்த கேம் இன்னொரு விதத்துலேயும் கொண்டாடுறாங்கன்னு சொல்கிறாங்க இப்போ ஸ்பான்சர்ஸ்லாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஊர் மக்க ஸோ கிராமத்துலேருந்து இன்னமும் அந்த பஞ்சாயத்து அதெல்லாம் இருக்கு இல்லையா கிராமத்து பிரசிடன்ட் அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க தலைவர் அந்த மாதிரி ஸோ கிட்டக்கே வந்து இல்லை கிராமத்து மக்கள் வந்து அவங்களுக்குள்ளே வந்து ஃபண்டிங் மாதிரி கலெக்ட் பண்ணி பஞ்சாயத்து தலைவர் அவங்க தலைவர் அவங்களோட ஸ்பான்சர்ஷிப்பில் தான் இது நடந்துட்டு இருக்கு அண்ட் ஒவ்வொரு ஜெயிக்கிற காலைகளுக்கும் வந்து பீரோவாக இருக்கட்டும் கட்டலா இருக்கட்டும் இல்லை தங்க காசு பைக்கு சைக்கிள் அந்த மாதிரி வந்து கிஃப்ட் பண்ணிட்டுறாங்க ஸோ ப்ரைசஸ் வழங்கிட்டுறாங்க ஸ்பான்சர்ஷிப் மட்டும் இல்லாமல் மாடுகளை வந்து கேட்டகரி வைஸ் பிரிச்சு ஸோ வெயிட் இல்லை ஏஜ் இந்த மாதிரி வந்து கேட்டகரி வைஸ் பிரிச்சு அந்த மாடலுக்கு வந்து ரேஸ் நடக்கிறாங்க ஸோ எல்லா மாடுமே வந்து எல்லா ரேஸ்லயுமே கலந்துக்க முடியாது அந்தந்த மாடு வந்து எந்தெந்த கேட்டகரியில் சூட் ஆகுதோ அந்தந்த கேட்டகரியில மட்டும்தான் மாடு வந்து கலந்துக்க முடியும் ஈவன் சில இடத்துல நாக் அவுட் லீக் ரேசும் நடக்கும் அண்ட் கிட்டத்தட்ட இந்த அஞ்சு மாதத்துக்குள்ள ஃபார்ட்டி ஃபைவ் பிப்டி ரேசஸ் நடக்கும் மாடுகளுக்கு ஸோ உடுப்பி இந்த பக்கம் கர்நாடகாவில் கோஸ்டல் ஏரியாஸில் அண்ட் இது நடக்கிறதுக்கான நடக்கிற ஏரியாவுக்கு அந்த மொத்தமா காமனா இருக்கு என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா துளு நாடுன்னு சொல்றாங்க அது மட்டும் இல்லாம மாடுகளையுமே வந்து என்ன பார்த்தீங்கன்னா மாடுகளுக்கு வந்து மூக்குக்குள்ள கயர் விட்டு சில இதுல இருக்கு சில இதுல வந்து மூக்குக்குள்ள கயிறு விடாம மாடுகளுக்கு மேலே இருக்கிற அந்த கட்டைக்குள்ள கயர் வச்சிருக்காங்க இன்னொரு சிலதுல பாத்தீங்கன்னா அந்த அதை விரட்டிட்டு போற ஃபார்மர்ஸ் வந்து ஒரு காலை வச்சு நிக்கிற மாதிரி இன்னொரு வந்து ரெண்டு காலையுமே வச்சு ஃபார்மர்ஸ் நிக்கிற மாதிரி அண்ட் மேக்சிமம் பாத்தீங்கன்னா ஸோ ஒரு ட்ராக்ல வந்து பேராஃப் எப்பயுமே பேர் பேர் ஆஃப் பஃபோஸ் தான் ஓடுது ஸோ நடுவில் கம் ரெண்டுக்குமே நடுவில் கட்ட இருக்கும் இல்லையா ஸோ அந்த சில நேரம் வந்து ரெண்டு பேர் உள்ள விடுறாங்க ஸோ ரேஸ் மாதிரி வைக்கிறாங்க ஸோ சில நேரம் வந்து டைமிங் டைம் ஆரம்பிக்கிறாங்க மாடுகளுக்கு ரேஸ் ஸோ ஜஸ்ட் திங்க் பண்ணி பாருங்க இதை வந்து மேக்ஸிமம் எல்லாமே ரேஸஸும் வந்து சகதிக்குள்ளே தான் ஓடும் மா மாடு வந்து சாதா தரையில் ஓடுறல ஸோ அந்த ஃபீல்டில் அதுக்கு ஒரு நல்ல ஒரு எனர்ஜி எனர்ஜி கிடைக்கிறதுக்கும் அந்த ஃபீல்டில் அடுத்து வர்ற அடுத்த அடுத்த அறுவடை மாடு ஹெல்ப் பண்ணுறதுக்காண்டியும் தான் இந்த ஒரு ப்ராக்டிஸ் மாதிரியும் இதை வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க அண்ட் சில வில்லேஜஸில் பார்த்தீங்கன்னா நைட் ரேசர்ஸும் நடக்குதுங்க ஸோ காலையில் மட்டும் இல்லாமல் நைட்டும் மாடுகளை வந்து ஓட விடுறாங்க சில மாடுகள் வந்து நல்லா ட்ரெயின் பண்ணிட்டும் வர்ற மாடுகளாக இருக்குது அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ அந்த உழுகிற நேரத்தில் மட்டும்தான் இல்லையா சகதி தர இருக்கும் சக சகதியாக இருக்கும் மா ஃபீல்டு மற்ற நேரம்லாம் மாடுகளுக்கு என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டுக்குள்ளேயே ஒரு ட்ராக் மாதிரி வீட்டுக்கிட்டக்கே ஒரு வீட்டில் வீட்டுக்கு பின்னாடியே ஒரு ட்ராக் மாதிரி அமைச்சு அதில் எப்பயுமே அந்த உழுகுற ஸ்டேஜ்லேயே அந்த உழு அந்த உழுகிற அந்த ஒரு சகதி தரை எப்பயுமே வச்சு அதில் ஜஸ்ட் மாடுகளை வந்து சும்மா ஓட விட்டுட்டே இருக்காங்க ஒரு இந்த பிராக்டிஸ் நடந்துக்கிட்டே இருக்கு இந்த மாடுகளுக்கு ரேஸுக்கு முன்னாடி அண்ட் கம்பாலாவில் பாத்தீங்கன்னா டூ டைப்ஸ் இருக்கு பாத்தீங்கன்னா அரசு கம்பாலா மற்றும் க கதிரி கம்பாலான்றாங்க சோ அரசு கம்பாலம் என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த காலத்துல இருந்தே ராஜ பரம்பரையை சேர்ந்தவங்க நடத்துகிற கம்பாலா தான் அரசு கம்பாளா அண்ட் கதிரி கம்பாலா என்னன்னு பார்த்தீங்கன்னா கர்நாடகாவில் ஃபேமஸான கோயில் மஞ்சுநாதா கோயில் சோ அந்த கோயிலில் இருக்கவங்க அந்த கோயிலில் இருக்க மாடுகளை வச்சு நடத்துறது தான் கதிரி கம்பாலான்றாங்க ஆனால் இப்ப நடத்துறதும் கம்பாலா இருக்கு ஸோ அவர் வந்து எல்லா வில்லேஜஸும் கலந்துக்கிறாங்க ஸோ ஜஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் ஜஸ்ட் கம்பாலா பார்த்திங்கன்னா நம்ம இன்றைக்கி ஒரு சுவாரஸ்யமான விஷயங்கள் நிறையா தான் தெரியாத விஷயங்கள் கற்றுக்கிட்டோம் ஸோ இது வந்து கிட்டத்தட்ட ஒரு நூறு முந்நூறு வருஷங்களாக இந்த கேம் வந்து இருந்துகிட்டு இருக்கு ஸோ மாடுகள் எல்லாமே வந்து நல்லா ட்ரெயின் பண்ணி அடுத்து அடுத்து ஒரு உளுற பீரியட்காக இருக்கட்டும் ஸோ அடுத்த ஒரு ஃபார்மிங்காக இருக்கட்டும் எல்லாத்துக்குமே வந்து நல்லா ட்ரெயின் பண்ணி ஸோ தேங்க் பண்ணிக்கிட்டாங்க மாடுகள் நம்ம எல்லாருமே வந்து நல்லா மனுஷங்களாக இருக்கட்டும் மாடுகளாக இருக்கட்டும் ஸோ ஜஸ்ட் ஃபார்மர்ஸை மாதிப்போம் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம ஒரு வீடியோ எப்படி தெரிஞ்சுக்கிட்டோம் ஆகிட்டேன் என் சேலுக்கு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் அது பே ஃப்ரெண்ட்ஸ் பாய்